ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஒரு சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல 9/12/2019 திங்கட்கிழமையில இருந்து 3/12/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வார ட்ரேடிங்ல முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணி நகர்த்தி கொண்டு போக போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத எனக்கு லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் கமெண்ட் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வார மார்க்கெட் வந்து 134 புள்ளிகள் டவுன்ல க்ளோஸ் ஆயிருந்தது, 11921 அப்படிங்கிற லெவல்ல. சோ இந்த வார மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறத இதற்கு முந்தைய வீடியோல நம்ம டீட்டெயிலா பாத்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோக்கு மேல இருக்கிற ஐஐ கார்டு ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது முடிவடைந்த வாரத்துல மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரேடிங் டே மட்டும்தான் கிரீனிஷா க்ளோஸ் ஆச்சு. அதனால நாளுமே டவுன். ஸோ வராந்திர ரீதியா நல்ல பியரிஷ். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வரப்போற வாரத்தை நகர்த்தி கொண்டு போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆன எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்க்கறது மார்க்கெட் வந்து டவுனா தான் போகும், அதாவது இந்த வாலட்டைல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கு பெரும்பாலுமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ டொமஸ்டிக் கியூஸ், மார்க்கெட்டோட ஸ்பெசிபிக்கான ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு ஸ்டாக்கோட சில முக்கியமான இந்த ஸ்டாக்க பத்தின காரணங்களை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ண ட்ரேட் பண்ணலாம். ட்ரெண்டை பொறுத்து நம்ம இந்த ஸ்டாக்கையும் இந்த வாரத்துக்கு சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11,750 12,100 வரைக்கும் டிராவல் ஆகும். 11,830 இதுதான் க்ரூஷியலான சப்போர்ட் ஃபார் த வீக். இந்த சப்போர்ட்டை உடச்சு கீழே இறங்குச்சுன்னா 11,775 11,680 அப்படிங்கிற லெவல ஈஸியா ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது இந்த வாரத்தோட கீ. அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபெட் மீட்டிங் அவுட்கம் இருக்கு. ஆக்சுவலா யூஎஸ் ஃபெட் மீட்டிங் அவுட்கம் வந்து இந்த வாரம் முக்கியமா கவனிக்க வேண்டியது. அப்புறம் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓ வருது, எஸ் பேங்கோட ஃபண்ட் ரைசிங், இது மூணும் இந்த வாரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ 3,857 கோடி கிட்ட எஃப்ஐஐ செல் பண்ணிருக்காங்க, டிஐஐ 2,422 கோடி கிட்ட பையஸா இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த வாரத்தோட முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டீல் இருக்கு. ஸோ யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டீல், அவங்க ஒரு புது அக்ரிமெண்ட் டேரிஃப் பண்றதை பத்தி சைனாவோட டீல் பண்ணதை டிசம்பர் 15 ஃபைனல் பண்றத சொல்லியிருந்தாங்களா, அது முக்கியமான இம்பாக்டா இருக்கு. அப்புறம் ஃபெட் பாலிசி மீட், அது வந்து டிசம்பர் 10 இருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட டேட்டா மார்க்கெட்டை ஒரு மிகப்பெரிய டவுன் கொண்டு போச்சு. அந்த மாதிரி ஃபெட் பாலிசி மீட்டோட டிசிஷன் கண்டிப்பா மார்க்கெட்டோட இம்பாக்ட் இருக்கும். அப்புறம் பிரெக்ஸிட், டிசம்பர் 12 அன்னைக்கு எலெக்ஷன் இருக்கு, இதோட டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மூணுமே வந்து குளோபல் வைஸ்லையும் மார்க்கெட்டை கண்டிப்பா இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ 10, 11, 12 மூணு நாள் முக்கியமான கவனிக்க வேண்டிய ட்ரேடிங். அப்புறம் மேக்ரோ டேட்டா, டிசம்பர் 12 அன்னைக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் மேக்ரோ டேட்டா வருது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அவசியமா கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா. ஸோ யூஎஸ் ஃபெட் மீட்டுக்கு அப்புறமா இந்த டேட்டா வந்து மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரெக்ஸிட் டேட்டாவும் கூடுதலா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம அவசியம் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ். அப்புறம் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஐபிஓ முடிஞ்சிருச்சு, எப்ப லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12 வியாழக்கிழமை அன்னைக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பத்தி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் டிசம்பர் 12 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, பிரைஸ் வந்து 37 ஓவர் இட் இஷ்யூ 166 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்பிஎஃப்சி ஆஃப் உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிற கேள்விக்கு டிசம்பர் 12 இஸ் அ ஆன்சர். டிசம்பர் 12 வியாழக்கிழமை அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து லிஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறம் முக்கியமான நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருந்தோம் ஒபெக் மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஒபெக் மீட்டிங் வந்து முடிவடைந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 lakh பிபிடி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, 1.7 மில்லியன் பேரல் பர் டே.
ஸோ இது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸை கொஞ்சம் விலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே வந்து சப்ளை அதிகமாக நமக்கு கிடைக்கும் போது விலை குறைவாக கிடைக்கும், டிமாண்ட் இருக்கும்போது விலை அதிகமாகும். இப்போ வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க, சப்ளை குறைய 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 இருக்கிற வெங்காயத்தை வச்சு தான் நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்கும் போது டிமாண்ட் அதிகமாகுது, விலை அதிகமாகுது. அந்த மாதிரி ஆயிலோட ப்ரைசஸ் வந்து விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அன்ஃபேவரான நியூஸ். ஸோ ஒபெக் மீட்ல அவங்க எடுத்த அந்த டிசிஷன் க்ரூட் ஆயிலுக்கு ஃபேவர், க்ரூட் ஆயிலோட விலையேறும், க்ரூட் ஆயில் முக்கியமா தேவைப்படுற நமக்கு க்ரூட் ஆயிலோட விலையுடைய விலை உயர்வு நம்மளுடைய பங்கு சந்தைக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு பாதகமான நிலை. ஸோ ஆயில் ப்ரைஸ்ல இந்த வீக் நம்ம அவசியம் இதை கவனிக்கிறோம். எஃப்என்டோ கியூஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஆப்ஷன்ல மேக்சிமம் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல தான், 12,000 11,500. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 12,000 12,500, இது ரெண்டும் எதிர்பார்க்கிற இடத்துல இருக்கு. கால் ரைட்டிங் வந்து 12,000 12,100, புட் ரைட்டிங் வந்து 11,500 11,800. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டெக்னிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது 11,950 இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 11,950 பிரேக் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னா 12,000 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து 11,800 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா 11,700 11,600 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கலா இதை நம்ம அவசியம் பார்க்கணும். அப்புறம் இந்த வாரத்திற்கான பிவோட் லெவலை பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான டேட்டா பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது 12/12/2019 வியாழக்கிழமை அன்னைக்கு இன்ஃபிளேஷன் ரேட் இயர் ஆன் இயருக்கு வருது, 13/12/2019 டபிள்யூ இன்ஃபிளேஷன் Y on Y வருது, அமெரிக்காவில் 11ஆம் தேதி இன்ஃபிளேஷன் ரேட்டு, 12ஆம் தேதி FOMC எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ், 13ஆம் தேதி ரீட்டைல் சேல்ஸ், UKல 10ஆம் தேதி பேலன்ஸ் ஆஃப் ரேட் மந்த் ஆன் மந்த் வருது. இது வந்து இந்த வாரம் நம்ம அவசியம் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா. இதுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கார்பரேட் ஆக்ஷன்ஸ். நெஸ்டல் இந்தியா 10ஆம் தேதி இன்டீரியர் டிவிடன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி காஸ்டின் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 10ஆம் தேதி இருக்கு, டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் இருக்கு, ஈவன்ஸ் எலக்ட்ரிகல் ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 டிவிடன் கொடுக்குறாங்க, 11ஆம் தேதி பிராமல் ஃபைட்டோகேரோட அமல்கமேஷன் இருக்கு, MIC எலக்ட்ரானிக்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 12ஆம் தேதி இருக்கு, விசா ஸ்டீலோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றாங்க, ட்ரிடன்ட் ஃபேஸ் வேல்யூவை ஸ்பிளிட் பண்றாங்க ₹10 ₹1 வரைக்கும், நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 13ஆம் தேதி இருக்கு, அண்ட் SR ஷிப்பிங்கோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 13ஆம் தேதி இருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதுதான். இதை தாண்டி பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 11,921 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதை வச்சு 11,828 முதல் சப்போர்ட், 11,734 செகண்ட் சப்போர்ட், 11,639 தேர்ட் சப்போர்ட். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், 12,076 முதல் ரெசிஸ்டன்ஸ், 12,231 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் 12,326 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 31,341 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 31,019 முதல் சப்போர்ட், 30,697 செகண்ட் சப்போர்ட், 30,362 தேர்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 31,895 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 32,449 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 32,784. ஸோ பேங்க் நிஃப்டியில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான
பிஓட் லெவல் இதுதான். ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டை முக்கியமா இம்பாக்ட் பண்ற விஷயங்கள், இந்த வாரம் முக்கியமா மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாரங்கிற ரீதியா என்னென்ன தகவலை உங்களோட ஷேர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு ரொம்ப முக்கியமா அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பிளீஸ் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட வெபினார் செக்ஷனை 14/12/2019 கமிங் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 12:30 டோஜி கேண்டில பத்தி நம்ம ரொம்ப பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் டோஜி, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டோஜியை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.